இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றின போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலிலோ. நம்ம இன்னைக்கு கிருஷ்ணரோட கதையை பத்தி பார்க்க போறோம். கன்சனுங்கிற ஒரு மகாராஜா வந்து அவர் தங்கச்சி தேவகிக்கு வசுதேவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்க வானத்திலிருந்து வந்த ஒரு ஒளிய கேட்டு அவர் என்ன ஒளி தெரியுமா உங்களுக்கு? உங்க தங்கச்சியோட 8வது குழந்தை வந்து உன்னை அழிச்சிரும் சொன்ன உடனே தங்கச்சின் கூட பார்க்காம ஜெயில போட போயிட்டாரு. ஜெயில வச்சு அவங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கொண்டுட்டு இருந்தாரு கம்சன். அப்புறம் 8வது குழந்தைய காப்பாத்துக்காக வசுதேவர் வந்து யமுனை நதியை தாண்டி கோகுலத்துக்கு போய் யசோதா அம்மா அப்புறம் நந்தகோபால் கிட்ட போய் சேர்த்தாங்க. அவர் அங்கேயே வளர்ந்து நிறைய சின்ன சின்ன குறும்புகள்லாம் செஞ்சு நல்ல கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் கம்சனை அழிச்சிட்டாரு. கொன்னதுக்கு அப்புறம் அவரோட லீலைகள் வந்து மகாபாரதத்துல அப்படியே தொடர்ந்துகிட்டே போயிடுச்சு. கிருஷ்ணரோட பர்த்டேவை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடிட்டு இருக்கோம். அவரோட பெஸ்டி குசைலன் வந்து அவருக்கு அவள் கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இன்னும் வெண்ணெய் மிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மளால எது செய்ய முடியுதோ இல்லையோ அவளும் வெண்ணையை வச்சு கொடுத்தாலே அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் அவள் வெண்ண மிச்ச ஸ்பீச்லாம் வச்சு அவர் கொண்டுங்க. பை பை. மறக்காம அவர் கால வைக்க மறந்துடாதீங்க. நான் போய் கால வைக்க போறேன். பாய்.